வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து மக்காச்சோளத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான சுண்டல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஒரு மக்காச்சோளத்தை உதிர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, துருவி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் ஒன்று எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம அடுப்பை கொத்த வச்சு வடை சட்டி வச்சுக்குவோம். வடை சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூளுக்கு அப்புறம் வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கருவேப்பிலை பொடி பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம்ல பச்சை மிளகாய், வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்ச மக்காச்சோளம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மக்காச்சோளம் ப்ளஸ் உங்கள்கிட்ட கடலை இருந்துச்சுன்னா கூட கடலை வேக வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேலே ஃபைனல் டச்சாக உங்களுக்கு கேரட்டு துருவல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கலர்ஃபுல்லான உங்களுக்கு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாறை வந்து அது மேலே ஊற்றி மிக்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்ஃபுல்லான டேஸ்டான மக்காச்சோளம் சுண்டல் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. இதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்கோங்க. அது ஒரு டேஸ்ட்டுக்காக. எலுமிச்சம்பழம் சாறையும் பிழிஞ்சாச்சு. பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிள்ளைகளுக்கும் கொடுங்க, நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.